ஹாய், ஹலோ, வெல்கம் டு அபிஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நான் குக் பண்ண நான்வெஜ் ஃபுட் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, பொங்கலுக்கு ரேஷன்ல கொடுத்த பொங்கல் பரிசு பொருட்கள்ல வச்சுதான் குக் பண்ண போறேன். இப்போ அதுல இருந்து தேவையான பொருட்களான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகம், மிளகு மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மட்டன் சாப்ஸ் ரெடி பண்ண போறேன். மட்டன் சாப்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க குடிக்கிறதுக்காக மட்டன் சூப் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மட்டன் சூப்பையும் மட்டனையும் தனித்தனியா எடுத்து வச்சாச்சு. அடுத்து மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 2 சில் அளவு தேங்காய், 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 தக்காளி போட்டு மசாலா அரைச்சிக்கலாம். பொதுவாக மட்டன் குழம்புனா வெங்காயம் மசாலாலாம் வதக்கிட்டு தான் அரைப்போம். இது இன்னொரு மெத்தட். அரைச்சிட்டு அப்புறம் மசாலாவை வதக்கிக்கலாம். 2 மெத்தடில் பண்ண குழம்பும் வேற வேற டேஸ்ட்ல இருக்கும். இப்போ ஸ்டவ்ல குக்கரை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து நறுக்கின சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கணும். அதோட அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மசாலா வதங்கினதும் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கிராம்புத்தூள் போட்டு வதக்கணும். அடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ மட்டனை சேர்த்து மட்டனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட 1 சில் அளவு தேங்காயை நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். 1-5 நிமிஷம் மட்டனை மசாலாவோட சேர்த்து அப்படியே கொதிக்க விடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். மட்டன் சாப்ஸ் குழம்பு மாதிரி தண்ணியாக இல்லாமல் கிரேவி மாதிரி தான் வைக்கணும். அதனால அளவாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் விடணும். மட்டன் சூப் வைக்கும்போது ஏற்கனவே மட்டன் வெந்திருக்கும், அதனால 2 விசில் விட்டால் போதும். மட்டன் வேகலைனா இன்னும் 2 விசில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ மட்டன் சாப்ஸ் ரெடி. நான் சொன்ன மாதிரியே மட்டன் கிரேவி மாதிரி இருக்குது. அடுத்து சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு மிக்சியில் 1/2 கைப்பிடி அளவு இஞ்சி, 1/2 கைப்பிடி அளவு பூண்டு, 1/2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு விழுத அரைச்சி வச்சுக்கணும். இரும்பு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நறுக்கி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கிராம்புத்தூள் போட்டு எண்ணெயில் வதக்கணும். மிளகாய் தூள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 சின்ன சைஸ் தக்காளியை இது கூட போட்டு வதக்கணும். அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு விழுத போட்டு அதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கினதும் கழுவி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டு 5 நிமிஷம் கிளறி விடணும். இப்போ சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வெளி வந்திருக்கும். அதோடு சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக விடணும். அடுப்பு ஃபுல்லாக வச்சு வேக விடணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி சிக்கனும் வெந்துருச்சு. கடைசியாக அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இன்னும் அந்த மசாலாலாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதும் சிக்கன் வறுவல இறக்கிடலாம். அடுத்து மட்டன் கொழுப்பு சுக்கா மாதிரி பண்ணுறதுக்கு 6 பல் பூண்டை மட்டும் விழுதா அரைச்சிக்கணும். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி பொடியை நறுக்கி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கிராம்புத்தூள் போட்டு வதக்கணும். நானே இன்றைக்கி தான் மட்டன் கொழுப்பை மொதல் தடவை செய்கிறேன். இதை சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்க பூண்டு விழுதையும் போட்டு வதக்கணும். இப்போ மசாலாலாம் வதங்கினதும்
அரை டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொழுப்பை கொஞ்சம் பொடியாக நறுக்கி கழுவி வச்சுக்கணும். கொழுப்பை போட்டு வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு 3 விசில் விடணும். கொழுப்பு லேசாக வெந்தால் போதும். 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விடலாம். இப்போ மட்டன் கொழுப்பு சுக்கா ரெடி. சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குயிக் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ்க்கு அபிஷ்ரீ கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.